முதல்ல என் பேர் ஐயன் ராஜ். என்னோட சொந்த ஊர் வந்து கன்னிராஜபுரம், நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பார்டரு. படித்ததெல்லாம் திருச்செந்தூர் ஆயத்தனார் கல்லூரி. 2010 வந்து போலீஸில் செலக்ட் ஆகி பட்டாளியில் சர்வீஸ் பண்ணேன், 11வது பட்டாளியம். அப்புறம் வந்து சென்னையில் வந்துட்டு ஒரு 7 வருஷம் கமாண்டோ போர்ஸில் வேலை பார்த்தேன். இந்த செக்யூரிட்டி பிரான்ச் பக்கத்தில் இருக்கும் மருதம் சென்னை. அப்புறம் அங்கே இருந்துட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி மேரேஜ் ஆன பிறகு இங்கே ஒரு 7 வருஷமாக இந்த தங்கச்சி மூட நம்ம ராமேஸ்வரம் சப்டிஷன் தெரியணும்னு தெரியல, அதை வந்துட்டு வேலை பார்த்துட்டுங்க. இதுதான் என்னோடய பைலட்டாக. இதில் என்னென்னா, நான் வந்து போன எக்ஸாம் வந்து பாஸ் ஆனேன். போன 2019 வந்துட்டு எஸ்ஐ கிளியர் பண்ணேன், ஆனால் வந்துட்டு ஃபைனல் கட்டாப்பில் வரல. அப்புறம் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்க்கு என்ன வழி அப்படின்னு தேடும்போது நான் வந்து இண்டிவிஜுவலாக அப்போ ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மாதிரி நம்மளே சுயமோட்டோவில் இது பண்ணேன். அப்புறம் அப்போ வெற்றிக்கான வழி என்ன அந்த மாதிரி தேடும்போது இந்த மாதிரி நம்ம சென்று அந்த மாதிரி போய் படித்தோம்னா அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம மட்டும்தான் படிச்சுட்டே இருப்போம். இங்கே வந்து ஒரு சென்டரில் வந்து நீங்கள் முடிவெடுத்து வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி இதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இதோட வந்து நீங்கள் சக்ஸஸ்க்கு என்ன பண்ணோம்னா, உங்கள் சுற்றி எல்லா பேருமே படிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ வந்து அதை நீங்களும் படிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்து என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி பண்ணும்போது, ஏன்னா லா நீங்கள் ஓப்பன் எப்படி படிக்கிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செக்ஷன்லாம் ஈஸியாக மறந்து போகும். அப்போ நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் பக்கத்தில் சொல்லும்போது அந்த மாதிரி இது வந்து ஓப்பனுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் காலையிலேருந்து பக்கத்து பண்ணாலும் இல்லை படிச்சுட்டே இருந்தாலும் பக்கத்தில் குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இங்கே மார்க் டெஸ்ட் வந்து சனியார் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நீங்கள் படித்தது என்ன அப்படின்னு இங்கே வந்து நீங்களே நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து ஓகே இதில் அந்தந்த இதில் வந்து நம்ம வீக்காக இருக்கும், அடுத்து வந்து அதை கிளியர் பண்ணணும். ஏன்னா போன எக்ஸாமில் வந்துட்டு நான் ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன், அதனால தான் வந்துட்டு போன தடவை போகல. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணும்போது என்னாகுதுன்னா, அது ஜிகேல ஆட்டோமேட்டிக்காக அதிக மார்க் வந்தது, ஈஸியாக வந்து இந்த மாதிரி சக்ஸஸாக வந்தது. அதனால் நீங்கள் அதாவது வழியே தெரியாமல் போகிற இடத்துக்கு ஒரு வழியை காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டரில் சேரும்போது நீங்கள் ஓகே இது நீங்கள் போகிற ரூட் கரெக்டானா அப்படின்னு அடிக்கடி உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அங்கங்கே உங்களை வந்து டெஸ்ட் வச்சு இது பண்ணும்போது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது உங்கள் சக்ஸஸ் எல்லாமே. அதனால் நீங்கள் படிக்கிறதா கொஞ்சம் அது இல்லாமல் நம்ம படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த கொஞ்சம் நம்ம படம் பார்க்குறது அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துட்டு அந்த மென்டாலிட்டிலே படிச்சிங்கன்னா ஓரளவு சக்ஸஸ் ஆகலாம். அதாவது நம்ம ஊரில் திருவிழா நடக்கும், எல்லா பேரும் திருவிழா கொண்டாடிட்டே இருப்பான். நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா பேரும் கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நானும் அதை அனுபவப்பட்டிருக்கேன். என்னடா ஊருக்கு திருவிழா கூட வராமல் அப்படி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வைங்களா, இப்போ வந்து எல்லா பேரும் நான் ஒதுக்கி போனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறோம். அவையில் வந்து என்ன பாஸ் ஆகிக்கலாம்ல என்ன ஏது அந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஊரில் பெரிய ஆளாக இருப்பார், ஊர் தலைவராக இருப்பார், நம்ம யாருன்னு தெரியாதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கடைக்கோடி கிராமத்தில் அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணும்போது அவரே வந்து தம்பி நம்ம ஊரில் சேர்ந்த பையனாக இருக்கா நீ பாஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு அவரே இன்ட்ரடியூஸ் கொடுப்பார். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. அந்த நீங்கள் வந்து ஒரு திருவிழா ஏன் அது போகக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போயிருவீங்க. அப்போ நீங்கள் படித்தது என்ன ஆகுனா, ஒரு அதை திரும்ப இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாளாக ஆகும். அப்போ நீங்கள் திரும்ப புக்கை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டிவேட் ஆகி அதுக்கு திரும்ப நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தம்பி சொன்னாப்புல முகில் நீங்கள் வந்து அந்த கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லுவீங்களா, அது கட்டாயம் இருக்கணும். அந்த நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ ஸ்டடி பிளானு நீங்கள் அந்த இதை முடியாதண்டியும் கன்வியூ பண்ணிங்கனாலே ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். எங்களெல்லாம் இங்கே வந்துட்டு வரவேற்று எங்களை கருவப்படுத்தி கொண்டு இருக்குன்னு அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சேர்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் சாருங்க நன்றி தெரிவித்துக்கணும். நன்றி வணக்கம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.